ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். நெருப்பில்லாமல் புகையாது, ஊழலின்றி விசாரணையா அன்வார் இப்ராஹிம் மறைமுக குற்றச்சாட்டு. முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முகிடின் யாசின் தமது மருமகனுக்கு குடிநுழைவுத்துறையின் கோடிக்கணக்கு மதிப்பிலான குத்தகை திட்டத்தை வழங்கியதாக அவர் மீது ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. அதனை அரசியல் பழிவாங்கும் செயல் என முகிடின் கூறியிருப்பதற்கு பதிலளித்த அன்வார், நெருப்பில்லாமல் புகையில்லை என்றும், இந்த விவகாரத்தை MACC விசாரணை செய்து வருவதால் அதில் உண்மை இருக்குமா என்பது பின்னர்தான் தெரியவரும் என்று குறிப்பிட்டார். அந்த விவகாரத்தில் செலவு செய்யப்பட்ட கணக்கு கோப்புகளில் இருக்கின்றது. அதில் முகிடினும் அவரது மருமகனும் உண்மையில் சம்பந்தப்பட்டிருந்தால் விசாரணையில் நிச்சயமாக தெரியவரும் என்றும், அதன் பின்னர் அது பழிவாங்கும் செயலா அல்லது இல்லையா என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அன்வார் தெரிவித்தார். பெஜுவாங்கில் இருந்து விலகிய துன் மகாதிரே நஜிப் கடுமையாக விமர்சித்தார். தாம் தோற்றுவித்த பெஜுவாங்கில் இருந்து துன் மகாதிரும் அவரது ஆதரவாளர்கள் 12 பேரும் விலகியதை நஜிப் ரசாக் விமர்சித்து கேலி பேசியுள்ளார். அம்னோ தலைவராகவும் பிரதமராகவும் 20 ஆண்டுகளுக்கு மேல் பதவி வகித்த பின்னர் மகாதிர் பதவியில் இருந்தும் அரசியலில் இருந்தும் விலகினார். பதவி மோகம் கொண்ட அவர் அம்னோவில் இருந்து விலகி வருசத்துவை தோற்றுவித்து சிறையில் இருந்த அன்வாருடன் கூட்டு சேர்ந்து 14வது பொது தேர்தலில் வென்று பக்காத்தான் ஆட்சியில் பிரதமரானார். அதன் பின்னர் ஒரு தலைப்பட்சமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய அவரை வருசத்து கட்சியும் அவைத்தலைவர் பதவியிலிருந்து விலக்கியது. அதன் பின்னர் பொஜுவாங்கை தோற்றுவித்து 15வது பொது தேர்தலில் லங்காவி தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோற்றதோடு பொஜுவாங்கும் படுதோல்வி அடைந்தது. இப்போது அதிலிருந்து விலகியுள்ளார். மலாய்க்காரர்கள் இரண்டு பட்டதற்கு அவரே முழு முதற் காரணம். இதனை மலாய் சமூகம் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாது. இந்த அவப்பெயரை சுமந்து கொண்டிருக்கும் மகாதிர் இனி எதனை சாதிக்கப் போகிறார் என்பது பெரும் புதிராகவே இருப்பதாக நஜீப் கிண்டல் பேசி உள்ளார். எரிபொருள்களுக்கான உதவி நிதி தொடரும். சலாவுடின் அயூப் அறிவிப்பு. பெட்ரோல் டீசலுக்கு அரசு வழங்கி வரும் உதவி நிதியை நிறுத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று உள்நாட்டு வர்த்தகம் வாழ்க்கை செலவின அமைச்சர் சலாவுடின் அயூப் தெரிவித்தார். அது சம்பந்தமான பொருளாதார நிபுணர்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்த அவர், அதனை தேவைப்படுவோருக்கு மட்டுமே வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடும்போது, கடந்த ஆண்டு புத்ராஜியா, உளுத்ரங்கானு, பங்கூர், லாபுவானில் உள்ள 8479 கிராமப்புற வர்த்தகர்கள் ரொக்கமில்லா வர்த்தக நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பொதுத்துறையில் நிலவும் மலாய்க்காரர் ஆதிக்கம் ஒரு பிரச்சனையே இல்லை. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பு. நாட்டின் 12 லட்சம் அரசு ஊழியர்களில் மலாய்க்காரர்களின் எண்ணிக்கை 90 விழுக்காடாக இருப்பதை குறைத்து இனங்களின் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப வாய்ப்பு தர வேண்டுமென பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி அறைகூவல் விடுத்திருந்தார். அதற்கு மறுமொழி கூறியிருக்கும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம், அது ஒரு பிரச்சனையாக இல்லை என்றும், மலாய்க்கார ஆதிக்கத்தை குறைக்க அரசுக்கு எண்ணமில்லை என்றும் குறிப்பிட்டார். அது டாக்டர் ராமசாமியின் தனிப்பட்ட பரிந்துரை என்றும், அது ஜாசேகாவின் பரிந்துரை இல்லை என்பதால் அதனை பரிசீலிக்க வேண்டியதில்லை என்றும் அன்வார் குறிப்பிட்டார். நீதிமன்ற வழக்குகளை எதிர்நோக்கும் மக்கள் பிரதிநிதிகளை இடைநீக்கம் செய்ய வேண்டும். மேலவைத் தலைவர் தான்ஸ்ரீ ராய்ஸ் ரியாத்தின் வலியுறுத்து. வழக்குகளை எதிர்நோக்கும் அரசு ஊழியர்கள் தீர்ப்பு தெரியும் வரை பணியில் இருந்து இடைநீக்கம் செய்வது போல மக்கள் பிரதிநிதிகளையும் இடைநீக்கம் செய்ய வேண்டும் என மேலவைத் தலைவர் தான்ஸ்ரீ ராய்ஸ் யாத்தீம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் சட்டம் எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக இருப்பதாக அரசமைப்பு விதி வரையறுத்திருக்கும் போது, குற்றம் செய்து வழக்கை எதிர்கொண்டிருக்கும் எம்பிக்களும் செனட்டர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த விதிமுறை பொருந்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் நாடாளுமன்றத்தில் இன பாலியல் ரீதியாக பேசும் எம்பிக்களுக்கு தற்போதிருக்கும் 10,000 ரிங்கிட் அபராதத்தை அதிகரிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். அமெரிக்க அரசின் அங்கீகாரத்துடனே நசுரி தூதராக நியமனம். அன்வார் கூறும் காரணம். அண்மையில் முன்னாள் அமைச்சர் நசுரி அஜிஸ் அமெரிக்காவின் தூதராக நியமிக்கப்பட்டது கடும் கண்டனத்துக்கு உள்ளானது. அதற்கு பதிலளித்த அன்வார் இப்ராஹிம், நசுரியின் நியமனத்தை அமெரிக்க அரசு 6 மாதங்களுக்கு முன்னதாகவே அங்கீகரித்துள்ளதால் தமது அமைச்சரவையை ஒழுங்குபடுத்திய பின்னர் அதனை தற்போது தாம் அறிவித்திருப்பதாக தெரிவித்தார். அமெரிக்கா அங்கீகரித்த ஒருவரை மாற்றினால் அது தேவையற்ற சிக்கலையும் பிரச்சனையும் உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார்.
இதில் தமக்கு பங்கு அதிகமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அது சம்பந்தமான விமர்சனம் அனுமதிக்கப்படுவதாகவும், ஆனால் கண்டனம் மிகவும் கடுமையாக இருப்பது அதிருப்தியை ஏற்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நசிரியின் நியமனத்தை முன்னாள் தூதர்களான நூர் ஃபரிடா, டென்னிஸ் இக்னேஷும் கடுமையாக தாக்கி அறிக்கை வெளியிட்டிருந்தனர். தமது நியமனத்தை தற்காத்து பேசியிருக்கும் நசிரி தாம் அந்த பதவிக்கு தகுதியானவர் என்றும், தமக்கு பேரரசரின் அங்கீகாரம் மட்டுமே போதுமானது என்றும் தெரிவித்திருக்கிறார். அரசை விமர்சிக்க மாணவர்களுக்கு அனுமதி உண்டு. அன்வார் அறிவிப்பு. உயர்கல்வி மாணவர்கள் அரசின் நிர்வாகம் குறித்து தங்களது கருத்துக்களையும் விமர்சனத்தையும் தெரிவிக்க உரிமை பெற்றிருப்பதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கருத்துக்களை தெரிவிக்க மாணவர்களுக்கு அனுமதி உண்டு என்பதால் அது அவர்களின் எண்ணங்களை புது வகையாக சிந்தித்து புத்தாக்க கருத்துக்களை வெளியிட உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். கருத்து சுதந்திரம் இருந்தாலும் மாணவர்கள் யாரையும் நிந்திக்கும் இன சமய உணர்வுகளை தூண்டும் வகையிலான தீவிரவாத கருத்துக்களை தவிர்க்கும்படி அன்வார் ஆலோசனை கூறினார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.